ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பூர்ணிமா வ்ளாக்ஸ். இன்றைக்கி பூர்ணிமா வ்ளாக்ஸில் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி செலப்ரேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு ஆல்ரெடி வந்து நம்ம பிள்ளையார்லாம் வந்துட்டு வாங்கி வச்சு, அதில் வந்துட்டு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள்லாம் வந்துட்டு நம்ம கரைச்சி ஊற்றி பிள்ளையாரை வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை வந்துட்டு இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பூரணம் எல்லாமே நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது வந்து ரெடி பண்ணி வச்ச அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையை வந்துட்டு பாட்டி வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, ஒரு ஷிஃப்ட் வந்து நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை வந்து செஞ்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டுருவோம், அதுக்கப்புறம் வேணுன்றதை நம்ம பண்ணிக்கலான்றதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட் வந்துட்டு இட்லி பானையில் வச்சு வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம பலகையில் பச்சரிசி மாவு கோலம்லாம் போட்டு அழகாக அலங்கரித்து அவங்களுக்கு ரொம்ப உகந்த அந்த பூ, அந்த அருகம்புல், மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா வைக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம பலகையில் சுற்றி போட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையாருக்கு தொப்பையில் வந்துட்டு ₹1 காயின் வைக்கணும்பாங்க. ஸோ அதுவும் நம்ம வச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பசங்களும் பார்த்திங்கன்னா ஈவினிங் வீட்டில் இருந்தனால ரொம்பவே ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு மழை பெய்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போடுற வரைக்குமே மழையெல்லாம் பெய்யவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கோலமாவெலாம் போட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான மழை, கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல மழை பெஞ்சது. ஸோ இந்த ஜில்லுன்ற கிளைமேட்டோடையே பார்த்திங்கன்னா நம்மளோட விநாயகர் சதுர்த்தி செலப்ரேஷன் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தது. ஏன்னா பசங்களுக்கு எங்கேயாவது போகிறப்ப மழை பெஞ்சாவே அப்படியே வீட்டில் இருக்கணும்னாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சில்லான கிளைமேட்டுக்கு நம்ம சூடாக வந்துட்டு கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் வீட்லேயும் வந்துட்டு எப்படி செஞ்சீங்க என்னன்றதை நமக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு செலிப்ரேஷன் வந்துட்டு இப்படி தான் போச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நமக்கு விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல். நான் போன தடவை வந்துட்டு செஞ்சப்போ வந்துட்டு நாங்கள் அந்த வீட்டில் இருந்தோம். ஸோ இது வந்து நம்ம புது வீட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுற விநாயகர் சதுர்த்தி இது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே ஜாலியாக வந்துட்டு எங்களுக்கு போனது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை பார்த்துட்ருக்க எல்லாருமே வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். அண்ட் பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய் பாய்.